ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சோ இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட ஃபைனல் எபிசோடு தான் போகிறோம் போறோம் இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்திருந்தோம் ஏதோ ஒரு தப்புக்காக நம்ம ஹீரோவை ஜெயிலுக்கு கொண்டு போய் போட்டிருப்பாங்க அந்த இடத்துல அவன் பயங்கரமான கஷ்டமும் போட்டிருப்பான் பட் போக போக அவனுக்கே அது வெறுத்து போயிருக்கும் சோ இதுக்கப்புறம் நம்மளோட வாழ்க்கையை ஜெயிலுக்குள்ளேயே நல்லபடியா வாழ கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேங்ஸ்டர் மாதிரி அவன் மாறிட்டு இருக்கான் இந்த சண்டை போடுறதுல அதுக்கப்புறம் அவனோட கேரக்டரையும் பாத்தீங்கன்னா அப்படி மாத்திரான் சோ இதுக்கப்புறம் நடக்க போகிறத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் ஸ்டார்டிங் சீனில் பாத்தீங்கன்னா மறுபடியும் கேஸ் அடுத்த நாள் கோர்ட்ல போயிட்டு இருக்குது இப்போ நம்ம ஷின் யாரை கூட்டிட்டு வந்து விசாரிச்சிட்டு இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அந்த இறந்து போன பொண்ணோட அம்மா ரெண்டாவது கல்யாணம் பண்ணிருப்பாங்கல்ல ஒருத்தர அவனை தான் கூட்டிட்டு வந்து விசாரிக்கிறாங்க அம்மா அந்த பொண்ணு இறந்து போனப்போ உங்களுக்கு எந்த வித ஃபீலிங்குமே இல்லையே உங்க ஃபேமிலியில இருக்கக்கூடிய மத்த ஆட்கள் கூட ஒரு மாதிரி அழுந்தாங்க ஆனா நீங்க அழுகாம அப்படியே தான் இருந்தீங்க எதனால ஏன்னா அவனோட உண்மையான பொண்ணு கிடையாது நானே அவளோட அம்மாவை ரெண்டாம் தரமா தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அதுவும் இல்லாம அவளோட அம்மா இறந்து போனதுக்கு அப்புறம் எனக்கும் அவளுக்கும் சம்பந்தமே கிடையாது அதுக்காக தான் எனக்கு இப்ப அவ இறந்து போனப்போ கூட எந்த வித ஃபீலிங்ஸும் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாரு சரி ஓகே அப்படின்னா அவளுக்கு சொந்தமான அந்த இன்சூரன்ஸ் பணத்தை மட்டும் எப்படி வந்து வாங்குனீங்க ஏன்னா யாராவது ஒருத்தவங்க வந்து அதை வாங்கிதான் ஆகணும் அவளுக்குன்னு இப்போ சொந்தம்னு சொல்லி நான் மட்டும் தான் இருக்கேன் அதனால தான் வந்து வாங்கினேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இந்த இடத்துல நம்ம ஷின் என்ன மாதிரி சந்தேகப்பட்டார்னா ஒரு வேலை இவன் தான் வந்து இன்சூரன்ஸ் பண்ணதுக்காக அந்த பொண்ணை கொலை பண்ணியிருப்பானோ அப்படின்ற மாதிரி நினச்சி தான் விசாரிச்சாரு பட் இருந்தாலும் இவன் வந்து அந்த கொலை பண்ண மாதிரி தெரியல எதனாலேன்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு இறந்து போன அந்த டைம்ல இவன் வேற ஒரு இடத்துல இருந்திருக்கான் அது சம்பந்தமாக இருக்கக்கூடிய சில சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே அந்த எதிர்த்தரப்பு வக்கீலும் காட்டுறா ஸோ இதை பார்த்து நம்ம ஷின் கன்ஃபார்மே பண்ணிடுறாரு அப்படின்னா அந்த பொண்ணு இறந்து போனதுக்கும் இவனுக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அடுத்த சீனில் ஜெயிலில் இருக்கிற நம்ம ஹீரோவை காட்டுறாங்க லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த சைக்கோ கூட அவன் இவன் சண்டை போட்டிருப்பான் ஸோ அதனால அவனோட மூஞ்சி மோகரெல்லாம் பயங்கரமாக டேமேஜ் ஆகிருக்கும் இப்போ அந்த விஷயத்தை போயிட்டு அவன் அவனோட டீம் ஆட்கள் கிட்ட சொல்லிட்டான் போல இப்போ அந்த சைக்கோ கேங்கில் இருக்கக்கூடிய ஒரு ஹெட் நம்ம ஹீரோவை கூப்பிட்டு வர சொல்லியிருக்கான் வந்து அவனை முட்டி போட வச்சு பயங்கரமாக கொடுமைப்படுத்திட்டு இருக்கானுங்க ஏண்டா உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னோட கேங்கில் இருக்கக்கூடிய ஒரு ஆளியை அடிச்சிருப்ப நீ அந்த ஜிண்டேவோட டீம்ல இருந்தீனா நீ பெரியாளா என்னோட ஆள் மேலே கை வைக்கலாமா நீ உனக்கு ஏதாவது ஒன்று பண்ணணுமே உனோட வரல வேணா கொடுக்குறியா அப்படின்னு கேட்கும்போது அவனும் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கையை வேற காட்டுறான் இவனோ என்னடா ஓவரா பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து கையை வெட்டலாம்னு சொல்லி வரும்போது நம்ம அஜென்ட் அந்த இடத்துக்கு வந்துட்டான் அவனோட ஆளுங்க எல்லாருமே மிரட்டிட்டு ஏய் இங்க பாரு இவனும் உனடாலும் 1 vs 5 ஃபைட் போட்டுருக்கானுங்க அதுல அவன் தோத்துட்டான் சோ தோத்தா மூடிட்டு போனும் இப்படி தேவ மறுபடியும் மறுடி உனட ஆளுங்க எல்லாம் வச்சே இவனை பயங்கரப்படுத்த கூடாது அடி வாங்கி தோத்து போயிட்டு கோழ மாதிரி என்னடா இப்போ இத்தனை பேரை கூட்டி வந்து என்னோட ஆள் அடிச்சிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அந்த சைக்கோவை பார்த்து கேக்குறான் அவனுக்கு ஒரு மாதிரி அவமானமா இருக்கு இந்த இடத்துல இங்க பாரு இதுக்கப்புறம் என்னோட ஆள் மேலையாவது கைய வச்சிங்க அவனை கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிண்டே பாத்தீங்கனா ஹீரோவை கூட்டிட்டு சேஃபாங்கறேந்து போய் இறறான் அதுக்கு அப்புற நம்ம ஹீரோவும் ஜிண்டேவும் சீக்ரெட் பிடிச்சத வெளில நடந்து போயிட்டு அந்த நேரத்துல நம்ம ஜிண்டியா வந்து கொஞ்சம் வார்ன் பண்ற மாதிரி பேசுறான் டேய் இவனுங்க சாதாரண ஆள் கிடையாது அடிபட்ட பாம்பு மாதிரி வஞ்சனம் வச்சுக்கிட்டு மறுபடியும் வந்து உன்னை ஏதாவது பழி வாங்கணும்னு நினைப்பானுங்க நீ எதுக்கும் கொஞ்சம் பாத்துரு தனியாலாம் அதிகமா போகாத அப்படின்ற மாதிரி கொஞ்சம் வார்ன் பண்ற மாதிரி பேசுறான் இப்போ கட் பண்ணா மறுபடியும் அடுத்த நாள் கோர்ட்ல பாத்தீங்கன்னா ஒருத்தன் வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க அவன் வேற யாரும் கிடையாது ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோவோ அந்த பொண்ணும் அந்த பொண்ணோட வீட்டுக்குள்ள போறதை பாத்துருப்பான்ல அதான் அவனோட கார்ல கூட நம்ம ஹீரோ தெரியாம இடிச்சிருப்பான் நான் கூட அவனோட பேரை கேப் மேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன் சோ அந்த கேப் போட்டிருந்தவன தான் இப்போ வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க சொல்லுங்க சார் அன்னைக்கு இவன் தானே அந்த பொண்ணு கூட சேர்ந்து போனா அப்படின்ற மாதிரி சீன் கேட்கும் அவனும் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு ஆமா சார் இவனே தான் சரி அன்னைக்கு நைட்டு அந்த பொண்ணோட வீட்டுக்கு முன்னாடி நீ எதுக்காக காரை பார்க் பண்ணியிருந்த அப்படின்னு கேட்கும் போது என்ன சார் இதெல்லாம் ஒரு கேள்வி நான் சும்மா அந்த இடத்துல கொண்டு நேரம் நிக்கணும்னு நினைச்சேன் அதுக்காக பார்க் பண்ணேன் அது ரோட்டு வரம் தானே அதுல என்ன தப்பு இருக்கு அது தப்பு இல்லப்பா ஆனா உன்னோட வீடு அங்க பக்கமா இல்ல உனக்கு தெரிஞ்சவங்களும் அங்க யாருமே இல்ல நீ யாரை பாக்குறதுக்காக அங்க போய் நின்றுகிட்டு அங்க காரை பார்க் பண்ணியிருந்த சார் நான் சும்மா அங்க கொண்டாட நிக்கணும்னு தோணுந்தனால பார்க் பண்ணேன் இதுல என்ன இருக்கு இதை போய் நீங்க பெரிய விஷயமா பேசிட்டு இருக்கீங்க நீ ஒரு நாள் பார்க் பண்ணியிருந்தா தப்பே இல்லையே நீ எல்லா அங்கே தான் நிறுத்திட்டு இருக்கேன் ஏன் இந்த மாதிரி பண்ண அதுவும் அந்த பொண்ணு இறந்து போற நாள் வரைக்கும் ஏதாவது பிரச்சனை நீ தான் கோவத்துல போட்டியா அப்படின்னு கேக்கும்போது சார் என்ன அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியா என்கிட்ட நீங்க இப்படி வரீங்க நான் தான் கொலை பண்ணுற மாதிரி அப்ப தெளிவா உண்மையை சொல்றா நீ எதுக்காக அந்த பொண்ணோட வீட்டுக்கு வெளியில இருந்த அப்படி என்ன உனக்கு தேவை அங்க இருந்துச்சு அப்படின்னு கேக்கும்போது அவனும் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நான் உண்மையை சொல்லிடுறேன் என்ன சந்தேகப்படாதீங்க பின்னாடி இருக்காங்கல்ல அவங்கள பாக்கிறதுக்காக தான் நான் எப்பயுமே அந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்

தப்பா இருந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி யோசிச்சிட்டு இருக்காரு சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா இதோடய இந்த கேஸ் முடியுது நம்ம ஹீரோலாம் எல்லாம் இப்ப வர வர வித எமோஷன்ஸும் காட்டுறதே கிடையாது இன்னும் சொல்ல போனா இந்த கேஸுக்கும் இவனுக்கும் சம்பந்தமே இல்லைன்ற மாதிரி உட்காந்துட்டு இருக்கான் அப்புறம் நைட்டு நம்ம ஷின் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அந்த அசிஸ்டன்ட் லாயர் கூட சேர்ந்து நம்ம இன்னும் வேற ஏதாவது ஒரு நல்ல எவிடன்ஸா தேடணும் அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அவன் பார்த்தீங்கன்னா நம்ம ஜின்டேவோட ரூம்ல இருப்பான் நம்ம ஜின்டே வந்து இப்ப மறுபடியும் இல்லீகலா அந்த ட்ரக் எல்லாத்தையுமே உள்ள கொண்டு வந்துட்டான் போல அதை வந்து அப்படியே ஒரு இடத்துல வச்சுட்டு மூக்கில் இழுத்துக்கிட்டு போதையில் இருப்பான் அப்ப நம்ம ஹீரோவுக்காகவும் அந்த ட்ரக் பவுடரை கொஞ்சம் கொடுத்து ஏ இல்ற சூப்பரா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அவனும் அதை அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு இல்ல இல்ல எனக்கு இதெல்லாம் வேணாம் நான் சிகரெட்டோடய நிறுத்திக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான் இப்ப கட் பண்ண அடுத்த நாள் காலையில நம்ம சின்னும் அந்த அசிஸ்டன்ட் லாயிரும் பாத்தீங்கன்னா ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி தேடி பாத்துக்கிட்டே அப்படியே நைட்டு முழுக்க தூங்கிட்டாங்க போல இப்போ காலையில அந்த அசிஸ்டன்ட் லாயர் எந்திரிச்சு பார்க்கும் ஒரே ஒரு ஆதாரம் இருக்கக்கூடிய போட்டோவை பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிட்டா அதுல வந்து நம்ம ஹீரோவோட அந்த இன்னையில இருக்குல்ல அதுதான் இருக்குது சோ இதை எதுக்காக இந்த மாதிரி ஆர்வத்தோட பாக்குறான்னு தெரியல அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா கோர்ட்ல மறுபடியும் கேஸ் ஸ்டார்ட் ஆகுது நீதிபதியும் பாத்தீங்கன்னா ஷின் கிட்ட கேக்குறாரு நீங்க வந்து உங்களோட கிளைண்ட் உண்மையாவே எந்த வித தப்புமே பண்ணலைன்னு சொல்லிட்டு அதாவது ஆதாரம் எடுத்துட்டு வந்து இருக்கீங்களா அப்படின்னு கேக்கும்போது ஆதாரம் எதுவுமே இல்ல சார் ஆனா போலீஸ் நடத்தின விசாரணை இல்ல ஒரு குறை இருக்குது அதை நான் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்பெக்டர் பார்க் இருக்கார்ல அவரை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அவர் விசாரிச்சிட்டு இருக்காரு சார் நீங்க இந்த போலீஸ் தொழில எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க நான் இந்த கிரைம் பிராஞ்ச்ல கிட்டத்தட்ட முப்பது வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கேன் ஓ முப்பது வருஷமா வேலை பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமா இருக்கும்ல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எவிடன்ஸ் எல்லாத்தையுமே நீங்க என்ன பண்ணுவீங்க அதை ரொம்பவே பத்திரமா வச்சுப்பீங்களா ஆ ஆமா சின்னதா ஏதாவது ஒரு எவிடன்ஸ் கிடைச்சா கூட அதை வச்சு நாங்க இன்னும் பயங்கரமா யோசிச்சு அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அது எப்படி அங்க வந்துச்சுன்னு சொல்லி பயங்கரமா விசாரிப்போம் ஓஹோ அப்படியா சரி அந்த இறந்து போன பொண்ணுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்திருக்கா அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு இருந்திருக்காங்க எதுக்காகனா அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் கூட இந்த இறந்து போன பொண்ணு ஒன்னாக இருந்திருக்கா போல இதனால தான் அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்காங்க ஸோ இப்படி இங்க ரெண்டு பேருக்கு நடுவுலயும் ஒரு கோவமான விஷயங்கள் இருந்திருக்கு இதை பத்திலாம் நீங்க எதுவுமே விசாரிக்கல அதுவும் இல்லாம சம்பவம் நடந்த அன்னைக்கு நைட்டு என்னோட கிளைண்ட்டும் அந்த பொண்ணும் அதிகமாக கார்ல சுத்திட்டு இருந்திருக்காங்க வெளியில அப்போ அவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு இதுக்கு முன்னாடி தற்கொலைப்பு கேஸ்ல மாட்டின ஒருத்தன் அதுவும் அவனோட காலில் டிராக்கர் பொறுத்திருக்காங்க அவன் அவங்களை ஃபாலோ பண்ணிருக்கான் இது சந்தேகமா இல்லையா அவங்களுக்கு அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் என்னோட கிளைண்ட் ஹின்னையிலர் பயன்படுத்துவாரு அந்த ஹின்னையிலர் அந்த சம்பவம் நடந்த அந்த பிளேஸ்ல இருந்திருக்கு அதை நீங்க போட்டோஸும் எடுத்திருக்கீங்க ஆனா நீங்க நீதிபதி கிட்ட கொடுக்கும்போது போது அதை நீங்க ஒப்படைக்கல எங்க போச்சு அன்னைக்கு நைட்டே என் கிளைண்ட் கிட்ட எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டீங்க இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யுவரானர் இவர் என்னமோ சொன்னாரு அது கேட்டுச்சா அவங்களுக்கு நான் இந்த கிரைம் பிரான்ச்ல முப்பது வருஷமா வேலை பாக்குறேன் சின்ன சின்ன எவிடன்ஸ் கூட நான் விடமாட்டேன் சின்ன சின்ன விக்டீமை கூட நான் விடமாட்டேன்

இந்த மாதிரிலாம் பண்ணி ஒரு போலீஸ் ஆபீஸர் இந்த கேஸை விசாரிச்சாருன்னா எப்படிதான் இந்த கேஸ்ல கரெக்டான குற்றவாளிய கண்டுபிடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம ஷின் வந்து பயங்கரமா ஸ்பீச்ச குடுத்துட்டு போய் உட்காந்துடுறாரு ஆனா அதுக்கப்புறம் எதிர் தரப்போ ஓகே இல்ல சரி ஓகே இவர் சொன்ன மாதிரி இந்த கேஸை வந்து அரை தான் விசாரிச்சிருக்காங்கனே வச்சுப்போம் ஆனா இப்போ இந்த கேஸ்ல இவர் தான் கொலகாரன்றதுக்கு எவ்வளவு ஆதாரங்கள் இருக்கு அது போதாதா எல்லா ஆதாரங்களும் இவனை மட்டுமே பாயிண்ட் பண்ணும்போது போது இவன் தான் கொலகாரன்னு தெரிய வருது சோ அதுக்கப்புறம் வேற யார போய் போலீஸ்காரங்க விசாரிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் நடந்த எல்லா விஷயத்தையும் மறுபடியும் பாத்தீங்கன்னா சொல்றா நம்ம ஹீரோ இந்த மாதிரிலாம் பண்ணிருக்கான் இந்த மாதிரி ஒரு தப்பான இனத்துல அந்த பொண்ணுகிட்ட நடந்துகிட்டு அதுக்கப்புறமேட்டு அவளை கொலை பண்ணிட்டு இந்த கத்தியை மறைச்சிட்டு ஓடி வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி அவங்க பொய்யா ஒரு கதையை சொல்லுவாங்கல்ல அதே மாதிரியான கதையை இப்போ மறுபடியும் சொல்லிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ தான் இந்த கொலை பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் இவரானார் இவன் உண்மையை ஒத்துக்காம இந்த மாதிரி கோட்டை அவமதிச்சு அவமதிச்சு இவ்ளோ ஹீரிங் எடுத்திருக்காங்கல்ல இதுக்காக நீங்க வந்து இவனுக்கு மரண தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா இதை கேட்டோன்னு எல்லாருமே ஒரு மாதிரி ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்காங்க நம்ம ஹீரோவோட பேரண்ட்ஸ் எல்லாம் அழுகுறாங்க ஆனா கோர்ட்ல பாத்தீங்கன்னா ரிசல்ட் இன்னிக்கே சொல்லல அடுத்த ஹீரிங்ல சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்தி வச்சு முடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஜெயில இருப்பான் அப்போ நம்ம ஜீன்டே உனக்கு நாளைக்கு என்ன தீர்ப்பு வர போதுன்னு தெரியல ஆனா நாளைக்கு அப்புறம் நான் உன பாப்பனா இல்லையானோ எனக்கு தெரியாது சோ அதனால நான் உனக்கு ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ குடுக்குறான் அது அவனும் ஓபன் பண்ணி பாக்குறான் அவன் ரூம்குள்ள போயிட்டு பார்த்தா அது வந்து ஒரு ஸ்மார்ட் போன் போல இன்னொரு பக்கம் நம்ம ஷின் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி புலம்பிட்டு இருக்காரு நாளைக்கு நம்ம ஹீரோவுக்கு சாதகமா எப்படி பேசணும் அவன் இதுக்கப்புறம் காப்பாற்ற முடியாது பட் இருந்தாலும் மரண தண்டனையில இருந்து அவன் எப்படி காப்பாத்துறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி புலம்பிட்டு இருக்காரு அவனை சாக விட்டுற கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இவன் எதை பத்தியும் கவலைப்படாம அழகா மொபைல் நோடி இருக்கான் இப்படியே இந்த நைட்டு முடியுது கட் பண்ண அடுத்த நாள் காலையில தான் கடைசி ஹியரிங் சோ இதெல்லாம் நம்ம ஹீரோவுக்கு தீர்ப்பை கொடுக்க போறாங்க அது எதுவா வேணாலும் இருக்கலாம் நம்ம ஷின் கிட்ட கேக்குறாங்க உங்ககிட்ட ஏதாவது ஆதாரங்கள் இருக்கா அப்படின்னு கேக்கும்போது அவரும் அப்படியே ஒரு மாதிரி சேடா இருந்துச்சு வந்துட்டு என்கிட்ட எதுவுமே இல்ல சார் என்னால முடிஞ்ச அளவுக்கு உண்மையா நேர்மையா என் கிளைண்ட் வித தப்புமே பண்ணல அப்படின்னு சொல்லி முடிஞ்ச அளவுக்கு நிறைய ஆதாரங்கள் கொடுத்து நானும் பார்த்தேன் ஆனா இந்த சட்டமே உண்மைக்கு சப்போர்ட் பண்ணலைன்னா அப்புறம் என்ன பண்ண முடியும் எல்லாமே அவனுக்கு எதிராக இருக்குது அன்னைக்கு ஒரு நாள் நான் ஜெயில பார்த்தேன் அப்படியே சோகமா ஒரு பக்கம் முடங்கி போய் உட்காந்துட்டு இருந்தான்

ஏதாவது சொல்லணுமா அப்படின்னு கேட்கும்போது அவனும் எந்திரிச்சு சொல்றான் நான் ஃபர்ஸ்ட் டைம் யதார்த்தமா அந்த பொண்ணை பார்த்தப்போ எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்புறம் அவ என்கூட பேசினது பழகுனது அது எல்லாமே எனக்கு இன்னும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்புறம் நல்லா குடிச்சிட்டு ஜாலியாலாம் இருந்தோம் ஆனா எந்திரிச்சு பார்க்கும்போது அவ இறந்து போனதை என்னால நம்பவே முடியல இந்த கொலையை நானா பண்ண அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகம் எனக்கு எப்பயுமே வந்துட்டே இருக்குது நான் என்னதான் சொன்னாலும் எனக்கு அதுக்கான பதில் தெரியல சோ இதுக்கு மேல நான் சொல்றதுக்கு வேற ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் உட்காந்துடுறான் அதுக்கப்புறம் நீதிபதி பாத்தீங்கன்னா அவரோட தீர்ப்பை சொல்ல ஆரம்பிக்கிறாரு இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப நாளாக இழுத்துட்டு இருந்துச்சு ஏன்னால் இதில் உண்மையாகவே யார் கொலகாரன் அப்படின்றதே தெரியல ஆனால் சாட்சியங்களும் ஆதாரங்களும் அதிகமாக இவருக்கு எதிராக மட்டும்தான் இருக்குது ஆனால் இவர் சொல்கிறத வச்சு பார்த்தாலும் இவருக்கு அன்றைக்கு நைட் நடந்த எந்த விஷயமும் ஞாபகம் இல்லைன்னு தெரியுது இந்த விதத்தில் இந்த கொலையை இவர் பண்ணியிருக்கவும் வாய்ப்பிருக்கு பண்ணாமல் போகவும் வாய்ப்பிருக்கு ஆனால் சாட்சியங்களும் ஆதாரங்களையும் வச்சு பார்த்தா இவர் அந்த கொலையை பண்ண மாதிரி தெரியுது அதனால இவர் தான் சொல்லி இந்த கோர்ட் முடிவு பண்ணுது அதுக்காக இவருக்கு ஆயுள் தண்டனையை நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவுக்கு பார்த்திங்கனா தீர்ப்பை கொடுத்துட்டாங்க எல்லாருமே ஒரு மாதிரி அழுகுறாங்க நம்ம ஹீரோ அதுக்கப்புறமேட்டு நம்ம சின்னு பேரண்ட்ஸ் எல்லாருமே அழுகுறாங்க ஆனா இந்த பக்கம் அந்த எதிர்த்தரப்பு வக்கீலும் போலீஸும் ஒரு மாதிரி சிரிச்சிட்டு இருக்காங்க எப்படியோ நம்ம இந்த கேஸ்ல வின் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் ஜெயில் வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறான் இதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கை முழுக்க இங்கதான் இருக்க போகுது அப்படின்னு யோசிச்சுட்டா ஒரு மாதிரி சேடா இருக்கிறான் ஆனா அவனோட பேரண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு நாள் அவனை பாக்குறதுக்கு வருவாங்க அம்மா அப்பா இங்க பாருங்க இதுக்கப்புறம் என் முன்னாடி வந்து இப்படி அழுதுட்டுலாம் இருக்காதிங்க எனக்கு அது சுத்தமும் பிடிக்கல அவ்வளவுதான் என்னோட வாழ்க்கை முடிஞ்சிருச்சு உங்களுக்கு புரியுதா இல்லையா நான் இதுக்கப்புறம் ஜெயில தான் இருக்க போறேன் அதனால தயவு செஞ்சு என்ன பாக்குறதுக்கு வராதீங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடறான் அதுக்கப்புறம் நம்ம ஜிண்டே ஜிண்டேவும் இவனும் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல உட்காந்து சிகரெட் பிடிச்சிட்டு இருப்பாங்க அப்ப நம்ம ஜிண்டே வந்து அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கான் இந்த சட்டம் எல்லாமே பாத்தீங்கன்னா பணக்காரனுக்கு மட்டும்தான்டா சாதகமா இருக்கும் ஏன்னா என்னை எடுத்துக்கோ ஏன் நான் பாத்தியா உள்ளேயே வந்துட்டு என்னால முடிஞ்ச எல்லாத்தையுமே நான் பண்ணிட்டு இருக்கேன் இந்த சட்டம் மனுஷன் அவனுக்கு ஏத்த மாதிரி எப்படி வேணா மாத்திப்பான் சோ இப்படி கேவலமா ஒரு சட்டங்கள் இருக்கும்போது இவனுங்களை பார்த்து நம்ம ஏன்டா பயப்படணும் நீ எப்பயும் போல ஜாலியா இருக்கா வெளியில இருக்க மாதிரியே இந்த இதை அவனு இல்லு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பாத்தீங்கன்னா அந்த ட்ரக்கை கொடுக்குறான் நம்ம ஹீரோ இந்த டைம் பார்த்துட்டு இழுத்துறான் அப்படியே அவனுக்கு ஒரு மாதிரி கேரா இருக்குது இப்போ இன்னொரு பக்கம் அந்த அரசாங்க தரப்பு வக்கீல் பாத்தீங்கன்னா இந்த கேஸ்ல வின் பண்ணதுனால அவளுக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருச்சு சோ நிறைய பேர் பாத்தீங்கன்னா அப்படியே பூக்கள் கொடுத்துருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கா இப்போ அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம ஜிண்டியாவும் ஹீரோவும் அப்படியே அந்த கிரௌண்ட்ல உட்காந்துட்டு பேசிட்டு இருப்பாங்க அந்த நேரம் பார்த்து நம்ம ஜிண்டியாவோட கழுத்தை எவனோ தார்த்துட்டா யாரா அது அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த சைக்கோ சோ லாஸ்டா நம்ம ஜிண்டியா வந்து அவனை மிரட்டிருப்பான்ல ஹீரோவை காப்பாத்துறதுக்காக அதனாலதான் அவன் கோவத்துல அந்த பிரஷ்ல வச்சிருந்த கத்தியை வச்சு நம்ம ஜிண்டியாவை இப்போ கொலை பண்ணிட்டான் அப்படியே ரத்த வெள்ளத்துல நம்ம ஜிண்டியா கீழே விழும்போது ஹீரோ அதை பார்த்துட்டு ஓடி வரான் ஏ உனக்கு ஒண்ணு ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது நம்ம ஜிண்டியா அப்படியே இறந்து போயிட்டான் இந்த பக்கம் அந்த போலீஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா அவனை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க பட் அவன் அப்ப கூட சிரிச்சிட்டே இருக்கான் நம்ம ஜின்டே அவன் கொலை பண்ணத நினைச்சிக்கிட்டு நம்ம ஜென்டேஸ் ஆகும்போது கூட இதுக்கப்புறம் நான் இல்லாம இவன் இந்தத்துல என்ன கஷ்டப்பட போறானோ அப்படின்ற மாதிரி ஒரு சோகத்தோடையே பாத்துட்டு சாகுறான் இப்போ அடுத்த சீன்ல நம்ம பார்க் இருக்கான்ல அவனுக்கு இப்போ ரிட்டையர்மெண்ட் ஆயிடுச்சு சோ போறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அவனை பயங்கரமா கவுரவிச்சு அவனுக்கு மெடல்லாம் போட்டு அவனுக்கு ரிட்டையர்மெண்ட் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் நம்ம ஜின்டே இறந்து போயிட்டான்ல இப்போ அவனோட லாக்அப்ல இருக்கக்கூடிய அந்த அமௌண்ட் போட்டு வைக்கிற கார்ட்ஸ் எல்லாம் இருக்கும்ல அந்த கார்ட்ஸ் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து எடுக்கிறான் அதாவது திருடிட்டு இருக்கான் அந்த பணம் எல்லாத்தையுமே இதுக்கப்புறம் நம்ம ஜென்டே கிடையாது இல்ல நம்ம ஹீரோவுக்கு ஒரு மாதிரி சந்தேகமா இருக்கு இதுக்கப்புறம் நம்ம என்னதான் பண்ண போறோம் இந்த ஜெயில்ல அவனும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான் இப்போ இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஷின் இப்ப வரைக்கும் இந்த கேஸை விடுற மாதிரி இல்ல அந்த வெளியில இருக்கக்கூடிய கேப் மேன் தான் இல்ல அவன் கிட்ட போயிட்டு மறுபடியும் பாத்தீங்கன்னா விசாரிச்சிட்டு இருக்கான் அவன் வந்து ஏதோ இடத்துல கேம் விளையாண்டுட்டு போல டேய் செய்யாத தப்புக்காக இப்ப ஒருத்தன் தண்டனை அனுபவிச்சிட்டு இருக்காண்டா அவன் பாவண்டா உனக்கு தெரிஞ்ச வேற ஏதாவது இருந்தா சொல்லண்டா அந்த வீட்டுக்கு பக்கத்துல சந்தேக நபரா இருக்கக்கூடிய வேற யாராவது ஒருத்தங்களை பாத்துருக்கேடா நீ தயவு செஞ்சு சொல்றா ஏன்னா நீ தாண்டா அந்த வீட்டுக்கிட்ட ஒரு மூணு வாரமா தெரிஞ்சுட்டு இருந்திருக்கா அடிக்கடி அந்த பக்கம் வேற யாராவது வந்துட்டு போனாங்களா கொஞ்சம் நல்லா யோசிச்சு பார்த்து சொல்லேண்டா அப்படின்னு சொல்லும் போது ஐயா சார் ஏன் சார் இப்படி பண்றீங்க கேஸே முடிஞ்சிச்சு நீங்க இப்போ வரைக்கும் வந்து என்ன உயிரை வாங்கிட்டு இருக்கீங்க அதான் நான் போட்டோவை கூட போலீஸ் கிட்ட கொடுத்தேன் அத நீங்க பாக்கலையா அப்படின்னு கேக்கும்போது எது போட்டோவா என்ன போட்டோ என்ன சார் ஒரு மாதிரி சந்தேகமா கேக்குறீங்க நான் போலீஸ் கிட்ட போட்டோஸ்லாம் எல்லாம் நான் எடுத்த போட்டோஸ் அத நீங்க பாக்கலையா அப்படின்னு கேட்கும் போது இவருக்குன்னா செம்ம ஷாக் ஆகுது என்னது இவன் போட்டோஸ் இதெல்லாம் கொடுத்துருக்கான் போலீஸ் அதை பத்தி என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி ரொம்ப குழப்பத்தோடு யோசிக்கிறாரு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஜிண்டே கூட ஒரு அடியால் இருந்திருப்பான்ல அவனை வந்து போலீஸ்காரங்க காலை உடச்சு விட்டுட்டாங்க ஏன்னா ஜிண்டே கூட சேர்ந்து அவன் ரொம்ப ஓவரா பண்ணிருப்பான்ல அதனாலதான் இப்போ அவன் இல்லைன்னு சொல்லிட்டு இவனை போட்டு அடிச்சிட்டாங்க சோ அவனோட அந்த நிலமையை பார்த்துட்டு நம்ம ஹீரோவும் ஒரு மாதிரி பரிதாபமா யோசிச்சுட்டு அப்படியே போறான் அதுக்கப்புறம் இந்த மரம் இருக்கிறது அப்படி சொல்லிட்டு அவனோட வேலையெல்லாம் பாக்குறான் இந்த ஜெயில இருக்கக்கூடிய கைதிகள் கிட்ட அப்படிதான் வேலையெல்லாம் வாங்குவாங்க இப்போ இன்னொரு பக்கம் நம்ம ஷின் பாத்தீங்கன்னா அந்த கேப் மேன் இருக்கான்ல அவன் வந்து போலீஸ் கிட்ட நான் ஒரு சில போட்டோஸ் கொடுத்தேன் அது உங்களுக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான்ல அது என்ன போட்டோஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் பண்றதுக்காக நம்ம ஷின் பாத்தீங்கன்னா அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்கக்கூடிய ஒருத்தங்க லஞ்சம் எல்லாம் கொடுத்து எப்படியோ அந்த போட்டோஸ் எல்லாத்தையுமே வாங்கிட்டான் அப்புறம் வீட்டுக்குள்ள போயிட்டு அந்த போட்டோஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சு ஒன்னொன்னா பாக்க ஆரம்பிக்கிறான் அப்படி பாத்துட்டு இருக்கும்போது அதுல அந்த சம்பவம் நடந்தா அன்னைக்கு நைட்டு பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தன் அந்த வீட்டை சுத்தி ஒரு மாதிரி போன் பேசிட்டே போயிருந்திருக்கான் அது யாருன்னு சொல்லிட்டு நமக்கு இந்த இடத்துல சரியா காட்டல அதுக்கப்புறமேட்டு நம்ம ஷின் பாத்தீங்கன்னா இன்னொரு டாக்குமெண்ட் எடுத்து பாக்குறாரு அதாவது இறந்து போன அந்த பொண்ணு கடைசியா யார் யார்ட்டு எல்லாம் போன் பேசினா அப்படின்னு சொல்லிட்டு அதோட கால் ஹிஸ்டரி மொத்தமா இருக்கும் சோ அதுதான் பார்த்துட்டு இருக்காரு அப்போ அந்த இறந்து போன பொண்ணு பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைம்ல லாஸ்டா ஒருத்தனுக்கு கால் பண்ணி பேசியிருக்கா அந்த டைமிங்கும் அதுக்கப்புறம் இப்ப இந்த போட்டோல ஒருத்தன் பேசிட்டு போறான்ல கால் பேசிட்டு அந்த டைமிங் பார்த்தீங்கன்னா ஒரே டைமிங்கா இருக்கு சோ இது எல்லாத்தையுமே வச்சு நம்ம சின்ன ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு அப்படின்னா அந்த பொண்ணு கடைசியா போன் பேசினது இவன் கிட்ட தான் நினைக்கிறேன் அதை நம்ம டேரக்டா போய் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை போய் மீட் பண்றாரு சோ அது வேற யாரும் கிடையாது ஸ்டார்டிங்ல அந்த இறந்து போன பொண்ணை பத்தி விசாரிக்கும் போது அவளுக்கு போத மருந்து எல்லாம் நிறைய கொடுத்திருக்காங்க மெடிசன்ல அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு அந்த கிளினிக்கோட டாக்டர் கிட்ட போய் பேசிருப்பான்ல அந்த டாக்டர் தான் சோ இப்போ இந்த இடத்துல நம்ம சின்ன லாஸ்டா அந்த பொண்ணு பார்க்க கால் பண்ணி பேசினாலோ அதே நம்பருக்கு இப்போ இவனும் கால் பண்றான் பார்த்தா அதை இவன் தான் அட்டன் பண்றான் சோ இது மூலமா நம்ம சின்ன ஒரு விஷயத்த கன்ஃபார்மே பண்ணிட்டான் அப்படின்னா அன்னைக்கு நைட்டு அந்த பொண்ணு கிட்ட இவன் தான் லாஸ்டா பேசியிருக்கான் அதுவும் இல்லாம அந்த பொண்ணோட வீட்டை சுத்தி இவன் ஏன் போயிட்டு இருந்தான் அப்படின்னா அந்த பொண்ணை கொலை பண்ணதும் தான் இருப்பான் அப்படின்னு யோசிச்சுட்டு இந்த போட்டோஸ் அதுக்கப்புறம் இப்போ இவர் கண்டுபிடிச்ச இந்த எவிடன்ஸ் இது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா இப்ப ரிட்டையர் ஆனா இன்ஸ்பெக்டர் பார்க்க கிட்ட போய் காட்டுறான் எப்படி சார் இந்த மாதிரி சில எவிடன்ஸ் எல்லாத்தையுமே மறைச்சிட்டு என்னோட கிளைண்ட் தான் கொலகாரன்னு சொல்லி அவனை எப்படியாவது உள்ள தெரியும் இப்படி எல்லாம் வேலை பார்த்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு அந்த சம்பவம் அந்த டாக்டர் அந்த பொண்ணோட வீட்டுக்கு வெளியில வந்து சுத்திட்டு இருந்திருப்பான்ல அந்த போட்டோஸ் எல்லாத்தையுமே இப்ப அவர்கிட்ட காட்டி சரியா விசாரிக்க தெரியலனா விசாரிக்காமையாவது இருக்கணும் சார் இப்ப நான் விசாரிச்சேன் ஆக்சுவலா அந்த இறந்து போன பொண்ணுக்கும் இந்த டாக்டருக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு ஆனா அந்த டாக்டர் ஆல்ரெடி கல்யாணம் மாணவன் போல இந்த விஷயம் தெரிஞ்சதனால அந்த பொண்ணு இவனை விட்டு போகணும்னு சொல்லி ட்ரை பண்ணிருக்கு ஆனா இப்படி அந்த பொண்ணு பாதியில விட்டுட்டு போறது இவனுக்கு பிடிக்கல அதனாலதான் கோவத்துல அந்த பொண்ணை கொலை பண்ணிருக்கான் உண்மையான கொலகாரம் இவன் தான் சார் ஆனா இந்த விஷயம் உங்களுக்கு தெரியலல்ல நீங்க கொஞ்சம் கூட இவன் பக்கம் விசாரிக்கவே விசாரிக்காம இவன் ஏதோ சாதாரண ஒரு ஆளாதான் இருப்பான் போல நினைச்சிட்டு நீங்க அசால்ட்டா விட்டுட்டீங்க இந்த எவிடன்ஸ் எல்லாத்தையுமே நீங்க மறைச்சிருக்கலாம் ஆனா இப்ப உண்மையை உங்களால மறைக்க முடிஞ்சிச்சா சொல்லுங்க பாப்போம் அப்படின்னு சொல்லும்போது என்ன மன்னிச்சிரு ஆனா இப்ப என்னால இதுல எதுவுமே பண்ண முடியாது ரொம்ப லேட் ஆயிடுச்சு கேஸ் எல்லாமே முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கும் ஒரு ஃபேமிலி இருக்கு நீங்க ஜெயிலுக்கு அனுப்பின அந்த அப்பாவி பையனை பத்தி நினைச்சு பாருங்க இந்தாங்க இந்த எவிடன்ஸ் எல்லாத்தையுமே வச்சுக்கோங்க இதுக்கப்புறமா அது கொஞ்சம் உண்மையா இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாரு அதுக்கப்புறம் இந்த பார்க்கும் அந்த அரசாங்க தரப்பு வைக்கல மீட் பண்ணிட்டு என்ன மன்னிச்சிருங்க மேடம் நான் இந்த போட்டோஸ் எல்லாத்தையுமே அப்பவே உங்ககிட்ட காட்டி இதை பத்தி சில விஷயங்களை சொல்லிருக்கணும் ஆனா இவன் இந்த கேஸ்ல இவ்வளவு முக்கியமான ஒரு விட்னஸா இருப்பான்னு சொல்லி நான் நினைச்சு கூட பாக்கல இந்த பொண்ணு அவனும் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க ஆனா இவன் கல்யாணமானவன் சொல்லி அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு அதனால இவனை விட்டு போலான்னு சொல்லி நினைச்சிருக்கா ஆனா அது பிடிக்கல அவனுக்கு அதனாலதான் கொலை பண்ணிருக்கான் இவன் தான் உண்மையான கொலகாரன் அப்படின்னு சொல்லும்போது இதை பத்தி அப்படியே அவளும் யோசிச்சுட்டு இருக்க மாதிரி தெரியுது கட் பண்ண அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ அவனோட வேலையை ஜெயிலுக்குள்ள பாத்துட்டு இருக்கும் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து உன்னை பாக்குறதுக்கு ஒரு ஆள் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அவனும் யார் போய் பாக்குறான் பார்த்தா அது நம்ம சின்ன சொல்லுங்க சார் எதுக்காக இங்க வந்தீங்க டேய் எனக்கு எங்கிருந்து ஆரம்பிக்கிறதுனே தெரியல சரி ஓகே நான் எல்லாத்தையுமே சொல்றேன் நீ இப்போ நிரபராதி உண்மையான கொலகாரனை கண்டுபிடிச்சிட்டோம் அவன் ஒரு டாக்டர் கொலை நடந்த அன்னைக்கு அவன் பின்னாடி இருக்கக்கூடிய டோரை ஓடிச்சிட்டு வந்திருக்கான் அதுக்கப்புறம் அங்கே பழங்கள்லாம் நறுக்கி வச்சிருந்த கத்தியை யூஸ் பண்ணி அந்த பொண்ணை கொலை பண்ணிட்டு அந்த கத்தியையும் எடுத்துகிட்டு போயிருக்கான் உண்மையான கொலகாரம் ஒரு டாக்டர் நீ கிடையாது உன்னை விடுதலை பண்ணிட்டாங்க இதுக்கப்புறம் நீ ஜாலியாக இருக்கலாம் என்ன மனுஷன் நான் வந்து கொஞ்சம் லேட்டாக உன்னை காப்பாற்றிட்டேன்ல பட் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக உண்மை வெல்லும் நீ எதை நினச்சும் கவலைப்படாத இதுக்கப்புறம் சந்தோஷமாக உன்னோட வாழ்க்கையை வாழ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகும்போது ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி அழுதுகிட்டு இருக்க மாதிரி இருக்கான் எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ் சார் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்டுக்கிறான் அதுக்கப்புறம் அந்த அரசு தரப்பு வக்கீல் பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி நாங்க எப்பயுமே உண்மை பக்கம் தான் இருப்போம் சாட்சியங்களே ஆதாரங்களே வச்சு பார்க்கும் அந்த சின்ன பையன் கொலை பண்ணிருக்கான்னு சொல்லி தெரிஞ்சிச்சு ஆனா இப்போ உண்மையான ஆதாரம் கிடைச்சிருச்சு அதனால நாங்க உண்மையான கொலகாரனை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பேசிட்டு இருக்கா அவளுக்கு என்ன அவ இது வேணாலும் பேசுவா அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை ரிலீஸ் பண்ணிடுறாங்க அவனோட பேரண்ட்ஸ்லாம் எல்லாம் கட்டி பிடிச்சிட்டு அழுகிறாங்க எப்படியோ அவனை ரிலீஸ் பண்ணிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் பயங்கரமா விருந்து ஏற்பாடு பண்றாங்க அவன் வந்து நினைச்சுட்டு அப்புறம் அவனோட தங்கச்சி அவ பயங்கரமா திட்டிருப்பாள் இருந்தாலும் இப்ப வந்துட்டு அவங்க கொஞ்சம் பாசமா பேசுறா உன்னோட ஆஸ்திரேலியா வந்து நல்லா இருக்கா புதுசா இருக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பா சோ வெளி உலகத்துக்கு வந்ததுக்கு நம்ம ஹீரோ ஒரு சகஜமான வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறான் ஆனா அவனோட வீட்டுக்கு வெளியில பாத்தீங்கன்னா அவன் வந்து ஒரு குற்றவாளி அப்படின்ற மாதிரி எல்லாம் எழுதிருப்பாங்க அவன் ஜெயில இருந்தப்போ சோ அதை வந்து அவன் இப்ப பாக்குறான் என்னென்னலாம் பண்ணிருக்கானுங்க நான் உள்ள இருந்தப்போ அப்படின்னு வச்சுட்டு எப்பயும் போல அவனோட வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிட்டு இருக்கான் லாஸ்டா அவன் ஒரு பில்டிங் மேல இருந்துகிட்டு அப்படியே சிகரெட் பிடிச்சிட்டு இங்க இருக்க எல்லாருமே பாத்துட்டு இருக்கான் இவனுங்க எல்லாருமே நான் கெட்டவன் சொன்னா நான் கெட்டவன் ஆயிருவானா எனக்கு தெரியும் நான் யாருன்னு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அப்படியே அந்த சிகரெட் கீழே போடுறான் இதுக்கப்புறம் இந்த பழக்கம் வச்சுக்க மாட்டான் போல இன்னொரு பக்கம் நம்ம சின்ன எப்பயும் போல அவரோட வக்கீல் வேலையை பார்த்துட்டு இருக்கும் ஒரு நாள் ஜெயிலுக்கு போறாரு அப்போ அந்த இடத்துல அவரோட கிளைண்ட்டை காப்பாற்றி வெளியே கூட்டிட்டு வரும்போது நம்ம ஹீரோ மாதிரியே இன்னொரு பொண்ணு வந்து உள்ள இருப்பா ஒரு லாக்அப்ல அவளுக்கு வக்கீல் யாருமே இல்லை போல ஸோ அவளை பார்க்கும் போதும் இவ தப்பு பண்ணியிருக்க மாட்டா அப்படின்ற மாதிரி அவருக்கு தோணுது போல நம்ம ஹீரோ பார்க்கும் போது எப்படி தோணுச்சோ அதே மாதிரி அதனால அவரோட விசிட்டிங் கார்டை கொடுத்து கண்ணே உனக்கு ஏதாவது வக்கீல் வேணுமா என்ன நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஸோ நம்ம சின்னோட இந்த ஹெல்ப் பண்ற வேலை எப்பயுமே தொடர்ந்துட்டே தான் இருக்கும் போல அண்ட் இதோடய இந்த டிராமாவும் முடியுது எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க அப்படின்னா அவங்கள அடுத்த ஒரு சூப்பரான டிராமாவில் பார்க்கறேன் பாய்